அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தொழுகையின் வரிசையில் வயதுக்கு வந்தவர்களும் அறிவுடையோர்களும் பின்பு அவர்களை அடுத்த வயதுடையவர்களும் என்னை அடுத்து நிற்கட்டும் என்று மூன்று முறை கூறிவிட்டு கடை வீதிகளில் கூச்சல் போன்று பள்ளியில் கூச்சல் போடுவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் அன்பிற்குரியவர்களே, பெரும்பாலான பள்ளியில் ஆலோசிக்கப்படக்கூடிய காரியங்கள் சில நேரத்தில் தோல்வியை தருவுகின்றன. காரணம் ஒன்றே ஒன்று தான், ரசூலுடைய சாபக்கேடு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் அல்லாஹ் வெற்றியை தரமாட்டான். அதில் ஒன்று கூச்சலிடுவது. பொதுவாகவே கடை தெருவில் கூச்சலிடுபவன் மூமின் அல்ல அப்படின்றது ஒரு ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது பள்ளிவாசல்லையே கூச்சல் போடுறது அப்படின்றது பரவலாக எல்லா பள்ளிகளிலும், ஒரு பள்ளி கூட விடாமல் பெரும்பாலான பள்ளிகளில் என்ன செய்கிறோன்னு சொன்னால் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹுடைய அவனுடைய நலத்திட்டங்கள், அவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இடையில் ஒரு இப்லீஸ் உள்ள பூர்வான். எப்படி பூர்வான்னு சொன்னால், அவர் இதை பண்ணார் அது சரியில்லை, இவர் இதை பண்ணார் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் போடுவான். போடும்போது இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு இப்லீஸ் மெல்ல எழும்பும். இப்லீஸ்ன்னு நான் மனிதனை சொல்லலை, மனிதனுக்குள்ளே அடங்கி கிடக்கிறான் பாருங்க மிருகம். அந்த மிருகம் என்ன செய்வான்டா, மெல்ல எட்டி பார்ப்பான், ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கூட சளைக்காமல் இன்னொரு இப்லீஸ் என்ன செய்வானா, அதுக்கு சப்போர்ட் கொடுப்பான், ஆமாம் இவர் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா இன்னொரு இப்லீஸ் அங்கேருந்து கிளம்பும், அவர் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு. இப்படி பார்த்தீங்கண்டா, நலத்திட்டங்களையும் நல்ல ஆலோசனைகளையும் வழங்க வேண்டிய சபைகள் கடைசியில் கேலி கூத்தாக கூச்சல் குழப்பமாக மாறிவிடக்கூடிய கொடுமையை தான் நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அருமையாக, அன்றைக்கி ஒரு கூச்சல் குழப்பம் இல்லை, எதுவுமே நடக்கலைல்ல, அல்லாஹ்வுடைய இருப்பையில் நல்ல ரொம்ப ஆரோக்கியமாக நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி உள்ளதை விட அன்னைக்கு நடந்த அவ்வளோ பெரிய கூட்டம் எந்த விதமான கூச்சல் குழப்பம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான இதண்டாபாதமான கருத்துக்கள் இடம்பெறாமல் நடைபெற்றுச்சு இந்த மஸ்ஜிதில். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் ஆலோசனை கூட்டம் செய்யலாம், அந்த ஆலோசனை கூட்டத்தை முடிந்த மட்டும் வெளிப்பள்ளிகளில் அமைத்து கொள்வது சால சிறந்தது. உள் பள்ளியில் அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் என்ன செய்யலான்னு சொன்னால், உள் பள்ளியில் படைத்த ரப்பினுடைய கிரகம், அனுக்கிரகம், அருள் கிரகம் இருக்கிறது அப்படின்றத மனதில் வச்சுக்கிட்டு, ஏன்னா உள் பள்ளியில் தான் எஃபெக்ட் கூட, உள் பள்ளியில் தான் மலக்குகள் எப்போதுமே வாசம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ரொம்ப கண்ணியம் கருதி பேசணும். சில உலமாக்கள் ஃபத்வா கொடுப்பாங்க, உலக பேச்சை கொண்டு வந்துட்டாலே அவனுடைய நன்மையான காரியங்கள்லாம் ஃபசாதா போய்டும்னு சொல்லி. அது உண்மையான வார்த்தை தான். ஏன்னா இப்படி கோபம் கூச்சல் போடுறத ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னால் பெரிய பாதிப்பதில் இருக்க போய் தானே எச்சரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. டேய் வேணாண்டா அப்படி பண்ணாதடான்னு ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்வோம், ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம், அந்த காரியத்தை பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு ஆபத்து வந்துடும், அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும்ன்றதுனால தான் நம்ம அப்படி சொல்லுவோம். இது இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் நம்முடைய தந்தையாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம அதில் ஒரு ரொம்ப என்ன செய்யணும்னு சொன்னால், கண்ணும் கருத்துமாக இருக்குன்னா அலோட் பண்ணவே கூடாது. நம்மளாக அறியாமல் ஒரு வேறு விதமான பேச்சுக்கள் வந்தால் கூட கொஞ்சம் வெளியே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடணும். சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது மஸ்ஜிதுகளை, நமது பள்ளிவாசல்களை என்றைக்கும் அமைதியின் பூங்காவாக ஆக்குவானாக. அவனுடைய தஸ்பீஹாத்துகள், அவன் நபியினுடைய பேச்சுக்கள், இன்னும் அவனுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய நலைத்திட்ட, அதாவது இறை பணிகளுக்கான திட்டங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுகள், இந்த பேச்சுக்களை மட்டும் இடம்பெற செய்வானாக. தனி மனித சாடுதல், வேறு விதமான சைத்தானியத்தான புறம் பேசுதல், கோல் பேசுதல், இது போன்றவைகளிலிருந்தும் நம் சமூகத்தை பாதுகாப்பானாக, நமது மஸ்ஜிதுகளையும் பாதுகாப்பானாக.